பர்சனல் லைஃபோட அடுத்த கட்டத்துக்கு வந்து நான் மூவ் பண்ணி போகிறேன். வருகிற June 9 அன்னைக்கு ஐம் கெட்டிங் மேரிட் டு த லவ் ஆஃப் மை லைஃப் நயன்தாரா. ஸோ அவங்கள நான் வந்து June 9 கல்யாணம் பண்ணிக்கிறேன். மகாபலிபுரமில் இது ஒரு இன்டிமேட் ஈவெண்ட்டாக எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி அண்ட் ரொம்ப ஒரு சின்ன சர்க்கிள் ஆஃப் பீப்புளோட நாங்கள் வந்து பண்ணிக்கிறோம். இனிஷியலி நாங்கள் கோவிலில் பண்ணலான்னு சொல்லி யோசித்தோம் திருப்பதியில். ரொம்ப தேங்க்ஸ் ஃபார் கம்மிங் ஹியர். உண்மையிலே ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் உங்கள் எல்லாரையுமே இங்கே பார்க்குறதுக்கு. நிறையா ப்ரெஸ் மீட்ஸ் நான் போனதில்லை ஒரு நர்வஸ்னஸ்னால. எங்க ஓகே தேங்க்யூ. ஸோ இன்றைக்கி எல்லாரையும் பார்க்குறதுல ரொம்ப சந்தோஷம். ஸோ மெயினாக எதுக்கு இன்றைக்கி மீட் பண்ணணும்னு நினச்சேன்னா, ஒரு ரைட்டர் டைரக்டராக ஸ்டார்ட் பண்ணேன். ஃபஸ்ட் படம் போடாப்போடியிலேருந்து போடாப்போடி, அப்புறம் நானும் ரவுடிதான் தானாக சேர்ந்த கூட்டம், அப்புறம் நெட்ஃப்ளிக்ஸ்க்காக பண்ண லவ் பண்ணா விட்டுருணும், அப்புறம் இப்போது ரிலீஸ் ஆகி நல்லபடியாக ஓடின காத்துவாக்கில் ரெண்டு காதல். இந்த படம் வரைக்கும் ஒரு ரைட்டர் டைரக்டராக நீங்கள் கொடுத்துருக்க சப்போர்ட் அண்ட் குட்வில் அண்ட் பாசிட்டிவிட்டி தான் இவ்வளோ தூரம் கொண்டு வந்திருக்கு. அங்கேருந்து இல்லாமல் அப்புறம் ஒரு படம் ப்ரொடியூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சு ஆஸ் அ ப்ரொடியூசராக ரவுடி பிக்சர்ஸ் அப்படின்ற ஒரு ப்ரொடக்ஷன் கம்பெனியை ஸ்டார்ட் பண்ணேன். அதோடைய ஃபர்ஸ்ட் ஃபில்மான பெபிள்ஸ் வந்து ஆஸ்காரோட நுழைவாயில் வரைக்கும் எங்களால் எடுத்துகிட்டு போக முடிஞ்சது. ப்ளஸ் ராட்டர்டாம்னோட டைகர் அவார்ட், ப்ளஸ் இன்டர்நேஷ்னல் லெவலில் வேர்ல்டில் இருக்கிற எல்லா ஃபெஸ்டிவல்ஸுக்குமே அதை கொண்டு போய் பல அவார்ட்ஸை நாங்கள் வின் பண்ணோம். பல ஊரில் ரொம்ப ஒரு ப்ரெஸ்டீஜியஸான ப்ராஜெக்டை வந்து ப்ரொடியூஸ் பண்ண பெருமை வந்து கிடச்சிது அதற்கான சப்போர்ட். அதே ரவுடி பிக்சர்ஸில் நாங்கள் தயாரித்த மற்ற படங்கள் நெட்ரிக்கன், அதுக்கப்புறம் இன்க்ளூடிங் காத்துவாக்கில் ரெண்டு காதல் வரைக்கும் ஆஸ் அ ப்ரொடியூசராகவும் உங்களோட சப்போர்ட் அண்ட் பாசிட்டிவிட்டியால் தான் இதெல்லாமே பண்ண முடிஞ்சுது. அண்ட் ஆன் அன் அதர் சைட் ஒரு லிரிக் ரைட்டராக இப்போது ரிலீஸ் ஆகிருக்க எல்லா சாங்ஸ் ரைட் ஃப்ரம் வலிமை, வலிமையில் இருக்கிற நாங்கள் வேறு மாதிரி, அப்புறம் அந்த படத்தில் வந்த அம்மா சாங், அப்புறம் ஈடி படத்தோட இன்ட்ரொடக்ஷன் சாங் சூர்யா சார் படத்தில் வந்த வாடா தம்பி, அப்புறம் ஈவன் டான்ல வந்த பே அந்த சாங், அப்புறம் என் படம் காத்துவாக்கில் ரெண்டு காதலில் இருக்கிற எல்லா சாங்ஸுமே எழுதினேன். ஸோ ஆஸ் எ லிரிக் ரைட்டராகவும் நல்ல ஒரு சக்ஸஸ், இந்த என்கரேஜ்மெண்ட் அண்ட் ஒரு கான்ஃபிடென்ஸ் தான் வந்து நம்மளை வேலை செய்ய வைக்குது. இந்த மாதிரி ப்ரொஃபஷ்னலாக எந்த விஷயத்தை எடுத்தாலுமே அதுக்கு வந்து ஒரு நல்ல சப்போர்ட் அண்ட் நல்ல ஒரு என்கரேஜ்மெண்ட் வந்து கொடுத்துருக்கீங்க. அந்த பேஸிஸில் இவ்வளோ நாள் என் ப்ரொஃபஷ்னல் லைஃப்க்கு வந்து இவ்வளோ தூரம் சப்போர்ட் பண்ணி இவ்வளோ தூரம் உங்களோட பிளெஸ்ஸிங்ஸ் இருந்த மாதிரி என்னோடய பர்சனல் லைஃபோட அடுத்த கட்டத்துக்கு வந்து நான் மூவ் பண்ணி போகிறேன். வருகிற June 9 அன்னைக்கு ஐம் கெட்டிங் மேரிட் டு த லவ் ஆஃப் மை லைஃப் நயன்தாரா. ஸோ அவங்கள நான் வந்து June 9 கல்யாணம் பண்ணிக்கிறேன். மகாபலிபுரமில் இது ஒரு இன்டிமேட் ஈவெண்ட்டாக எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி அண்ட் ரொம்ப ஒரு சின்ன சர்க்கிள் ஆஃப் பீப்புளோட நாங்கள் வந்து பண்ணிக்கிறோம். இனிஷியலி நாங்கள் கோவிலில் பண்ணலான்னு சொல்லி யோசித்தோம் திருப்பதியில் கல்யாணம் பண்ணலான்னு சொல்லி பிளான் பண்ணோம். பட் அங்கே லாஜிஸ்டிக்ஸ் இஷ்யூஸ் இருந்துச்சு நிறையா, ப்ராக்டிக்கலாக அது எங்களால் அப்படி பண்ண முடியாது, ப்ளஸ் இங்கேருந்து அவ்வளோ பேரை கூப்பிட்டுட்டு போகிறோம், அந்த மாதிரி சில லாஜிஸ்டிக்கல் இஷ்யூஸ் இருந்ததுனால நாங்கள் மகாபலிபுரமில் வந்து இந்த செரமனியை பிளான் பண்ணியிருக்கோம் ஆன் தட் டே மார்னிங். ஸோ ஆஃப்டர் த மேரேஜ் ஒரு மத்தியானம் அந்த மாதிரி ஒரு டைமில் ஃபோட்டோஸ் ஷேர் பண்ணுறோம். அண்ட் June 11 அன்னைக்கு நானும் நயன்தாராவும் சேர்ந்து உங்கள் எல்லோரையுமே வந்து சந்திக்கிறோம். ரெண்டு பேரும் சேர்ந்து வந்து உங்களை கண்டிப்பாக வந்து மீட் பண்ணி வீல் ஹாவ் லன்ச் டுகெதர் வித் த வில் அவர் ப்ரெஸ் அண்ட் மீடியா. உங்கள் எல்லோரையுமே வந்து June 11 மத்தியானம் வந்து ரெண்டு பேருமே சேர்ந்து வந்து சந்திக்கிறோம். ஸோ இவ்வளோ நாள் நீங்கள் சப்போர்ட் பண்ண மாதிரியும் உங்களோட குட் விஷஸ் அண்ட் பிளெஸ்ஸிங்ஸ் இருந்த மாதிரி இப்போலேருந்து இன்னும் ப்ரொஃபஷ்னலாகவும் பர்சனலாகவும் உங்களுடைய சப்போர்ட் அண்ட் விஷஸ் வந்து எங்களுக்கு இன்றைக்குமே தேவை. அதை சொல்லிக்கிறதுக்காக தான் இன்றைக்கி வந்து நான் மேஜராக உங்களை மீட் பண்ணணும்னு நினச்சேன். ஸோ வித் வித் யோர் குட் விஷஸ் ஐம் ஜஸ்ட் மூவிங் டு த நெக்ஸ்ட் ஸ்டேஜ் ஆஃப் மை லைஃப். அண்ட் June 11 நாங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து வந்து உங்கள் எல்லாரையுமே வந்து சந்திக்கிறோம். தேங்க்யூ ஸோ மச்.